கிரிம்சன் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இனி நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற திரைப்படம் ஜே பேபி. ஒரு விஷயம், அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் 80 ஸ்கில்ஸ் 90 ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் தெரியும். 2K கிட்ஸ்மே இந்த படம் மூலமாக ரொம்ப நல்லா ரசிக்கப்படியான ஒரு படத்தை ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் சுரேஷ். படத்துடைய ஸ்டோரி ஓபன் பண்ணால் கொல்கட்டாவில் ஒரு விஷயம் போயிடுறாங்க. அவங்க எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போனாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க். கொல்கட்டாவிலேருந்து ஃபோன் கால் வருது, ஊர்வசியோட பசங்களுக்கு உங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விதம், அம்மாவுக்கும் மகன்களுக்கு உண்டான அந்த பாசம், இது எல்லாத்தையுமே தான் ஜேபிபியில் கம்ப்ளீட்டாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அங்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ரோலை இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் ஹீரோக்கு அம்மாவை பண்ண யார் பண்ணியிருந்தாலும், இப்போ சரண்யா மேடம் ஆகட்டும், இல்லை யார் இந்த ரோலை பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு கச்சிதமாக இருந்துக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஊர்வசி அவ்வளோ கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு குறைஞ்சிருக்காங்க. அந்த இன்னசென்ஸ் ஆகட்டும், அந்த ஏக்கம் ஆகட்டும், அந்த எமோஷன்ஸை கரெக்டாக டெலிவர் பண்ணுறது எல்லாமே அவங்க ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரேமில் இருக்கும்போது யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு அவங்க ஆக்டிங். இதை தாண்டி படத்தில் இன்னொன்று மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இப்போ வந்து கவிதா ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே அவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்ணு ஊர்வசி மட்டும்தான் கண்ணுக்கே தெரியுறாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டைரக்டர் சொல்லுவதெல்லாம் சொல்லிட்டாரு. பட் செகண்ட் ஹாஃப் நகரும் போது சொன்னதையே திருப்பி திருப்பி திணிக்க முயற்சி பண்ணுறாங்களோ, இம்போஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தவிர படம் பார்க்க ஒவ்வொரு ரேண்டம் ஆடியன்ஸும் இருந்திருக்கும். டோனியோட மியூசிக் அங்கங்கே நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எமோஷன்ஸ் வந்து ஃப்ரேமில் வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பொறுத்த அளவு அதுபடி ஆர்டிஸ்டோடைய ஆக்டிங்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன் எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி இருந்து அவங்களோட கச்சிதமாக ப்ளே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நீ ஃபேமிலியோட ஜாலியாக போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். அங்கங்கே தேவையான இடத்துல வந்து உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், தேவையான இடத்துல காமெடி இருக்கும், தேவையான இடத்துல என்னென்ன தேவையோ அதெல்லாமே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் ஊர்வசியோட படம்ன்றது நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்குற ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேறு ரேட்டிங் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்.